தலைவர் தப்பா நினைப்பாருன்னு நான் அப்படி பேசிட்டேன். இருந்தாலும் நீ அப்படி பண்ணிருக்க கூடாது. சின்ன வயசுல நமக்கு சுத்தி இருந்த சூழ்நிலை என்னன்னே தெரியாம ரெண்டு பேரும் எதிர்கட்சியில கத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப நிஜமாவே எலெக்ஷன்ல ஆப்போசிட்டா நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸ் வெளியில லீக் ஆக கூடாதுன்னு உன் கட்சியில உனக்கு சீட் கொடுத்திருக்காங்க. எப்படியும் எலெக்ஷன்ல ஜெயிக்க மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். அதான் உன்னை பலி கொடுத்திருக்காங்க. காமெடியா? ஆடு யாரு புலி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது மக்கள் தான். ஏற்கனவே நீங்க ஜெயிக்க வாய்ப்பில்லைன்னு மீடியால சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால ஒன்னு சொல்லட்டுமா, எங்க கிட்ட அதிகாரமும் இருக்கு பணமும் இருக்கு. தேவையில்லாம பலியாகாதன்னு சொல்றேன். தலைவர் என்ன நம்பி அந்த போஸ்ட கொடுத்திருக்காரு, அதனால ஜெயிச்சு நான் அந்த நம்பிக்கையை காப்பாத்துறேன். நீ ஜெயிக்கிறதுக்கு அவ்வளவு சுலபமா நான் விட்டுருவேன் நினைக்கிறியா? உன்னை யார் விட சொன்னா? நீ ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். ஆனாலும் ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம ரெண்டு பேருக்குள்ள அரசியல் வேற பர்சனல் வேற, ரெண்டையுமே ஒன்னாக்க வேண்டாம். ஆமா, என்ன எதிர்த்து ஜெயிக்க உன்கிட்ட அப்படி என்ன இருக்கு? என்கிட்ட உண்மை இருக்கு. அரசியல்ல உண்மையா? உங்க எல்லாருக்கும் வணக்கம். மெர்க்குரி ஃபேக்டரியில மோசம் நடந்திருக்குன்னு எக்ஸ் மினிஸ்டர் பல்ராம் மேல எதிர்கட்சிக்காரங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது எல்லாமே பொய்ன்னு சொல்லதா கூப்பிட்டீங்களா சார்? அது உண்மைதான்னு சொல்ல கூப்பிட்டேன். தன் கட்சி தப்ப மீடியா முன்னாடி ஒத்துக்கிற ஒரே ஆள் நீங்க தான். கிளியர் பண்ணாத மெர்க்குரி வேஸ்ட கிளியர் பண்ணிட்டதா சொல்லி எக்ஸ் மினிஸ்டர் கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர் இது. இந்த பேப்பரை வச்சு ஆக்ஷன் எடுக்க சொல்லி போலீஸ் கிட்ட நான் கம்ப்ளைன்ட் கொடுத்த எஃப்ஐஆர் காப்பி இது. இந்த மாதிரி ஆளுங்க எல்லா கட்சியிலயும் இருப்பாங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே எதிரா இருக்கிற என்ன, என் கட்சியில இருந்து ஒரு கேண்டிடேட்டா உங்க முன்னாடி நிறுத்திருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, எங்க கட்சியோட கொள்கை எந்த மாதிரின்னு. நான் உண்மையை சொல்றேன், நான் எம்எல்ஏவா ஆனதுக்கு அப்புறம் அந்த மெர்க்குரி வேஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி மக்களுக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா நான் பண்ணுவேன். நன்றி. புவனகிரி இடைத்தேர்தலில் பங்கேற்கும் கொடி அவரது சொந்த கட்சியினர் மீதே கொடுத்த மோசடி புகாரின் பேரில் முன்னாள் மந்திரி பல்ராம் நாயுடுவை இன்று கைது செய்தனர். நான் வர்ற வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருங்க. சரிப்பா, வரப்போற எலெக்ஷன்ல நம்ம கட்சி தோத்துனா நம்மள ஊருக்குள்ள ஒருத்த மதிக்க மாட்டான். ஹை கமெண்ட்ஸ் எல்லாம் மூஞ்சில காரி துப்புவாங்க. அவங்க துப்புறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ துப்புறத நிறுத்தியா? இப்படி பேசி பேசியே மனுஷனை சாவடிக்கிறீங்க. உனக்கு காமெடியா இருக்கா? முதல்ல கட்சி ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லு. ஓட்டு வேணும்னா நோட்டுகளை கொடுத்தாகணும், இது தெரிஞ்ச விஷயம் தானே? இத புதுசா சொல்லணுமா? நம்ம பக்கம் கேண்டிடேட் விக்கிறதா இருந்தா நோட்டை கொடுத்தா கூட ஜெயிக்க முடியாது. கேண்டிடேட் வீக்கா? என்ன வீக்கா தெரியுது உங்களுக்கு? அக்கா டயட் ஹேட்லாம் இருந்து சும்மா ஸ்லிம்மா இருக்காங்க, அத போய் வீக்னு சொல்றியாடா? எதிர்கட்சியோட ஃபேக்டரி ஸ்கேம் வெளியில கொண்டு வந்து நாம ஜெயிக்கிற வாய்ப்பை ஸ்ட்ராங் ஆக்குனது நான். என்ன ஸ்ட்ராங் பண்ண, எவிடன்ஸ் குடுக்கறேன்னு சொன்னது நீதான். ஆனா உண்மையை வெளியே கொண்டு வந்து அவன் கட்சியாலே உள்ள தள்ளினது அந்த கொடி. இதனால ஸ்ட்ராங் ஆனது அவனும் அவனோட கட்சியும் தான். அந்த எவிடன்ஸ் அவனுக்கு எப்படி கிடைச்சது? அப்படினா உனக்கும் கொடிக்கும் கனெக்ஷன் இருக்கு, ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க. வாய மூடுகடா ராஸ்கல்ஸ். எங்க அக்காவை பத்தியே தப்பா பேசுறியா? எங்க அக்கா காதலிக்கிறாங்கங்கிறதுக்கு உங்ககிட்ட என்னடா இருக்குது ப்ரூஃப்? ஏய், ப்ரூஃப் இருக்கறனால தான்டா பேசிக்கிட்டு இருக்க. ஏய், வாய்க்கு வந்தத பேசாத, போனா போட்டு அமைதியா இருக்க. என்ன மேல கை வச்சிருக்கியா? வாய மூடி சும்மா இருக்கியா? யோ, போய் உட்காரியா? நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல. அவனுக்கு சொன்ன மாதிரி சாட்சி ஏதாவது இருந்தா கொண்டு வா, விடியறதுக்குள்ள போஸ்டர் அடிச்சு ஊர் ஃபுல்லா ஒட்டிரலாம். பல்ராமா, இப்போதான் நீ பெயில இருந்து வெளியே வந்திருக்க, அவசரப்படாத. கொடி ஜெயிச்சாதானே உனக்கு பிரச்சனை? அவன் ஜெயிக்காம இருந்தா? அந்த போஸ்டர்ல என் கூட இருக்கிற ஆப்போசிஷன் பார்ட்டி எம்எல்ஏ கேண்டிடேட் கொடிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கு முன்னாடி நான் அவரை சந்திச்சதே இல்ல. தகுதி இல்லாதவங்க கூட நான் எந்த போட்டோவும் எடுத்துக்கிட்டதும் இல்ல, எடுத்துக்கவும் மாட்டேன். தேங்க் யூ. என்னடா அது, இவ இப்படி மாத்தி பேசுறா? நீ என்னடா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொன்ன? பண்ணிப்பாங்கம்மா, இதெல்லாம் அரசியலுக்காக. பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் யாருன்னே உனக்கு தெரியாதுன்னு டிவியில சொன்ன போது அது பொய்யா இருந்தாலும் கேட்கறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? கேக்குற எனக்கே எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா சொன்ன உனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல.
கஷ்டமா தான் இருந்தது. ஆனா நீ பண்ணதை விட அது ஒண்ணும் கஷ்டமா இல்ல. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அரசியல் பண்ண நல்லா கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அரசியல் வேற காதல் வேற ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண வேணா நீயே சொல்லிட்ட. இப்ப ஓட்டுக்காக நம்ம சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை லீக் பண்ணிட்டல்ல. உனக்கு என்ன பைத்தியமா என்ன? நான் எதுக்காக அப்படி பண்ணனும்? பதவி ஆசைதான். அத யாரையும் எப்படியும் மாத்தும். நீ ஜெயிக்கிறத நீ பாரு, நான் ஜெயிக்கிறத நான் பாக்குறேன். யார் ஜெயிச்சாலும் நமக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு இப்ப இந்த லெவலுக்கு இறங்குவேன்னு நான் நினைக்கல. ரம்யா, நீ வாய்க்கு வந்தபடிலாம் பேசிக்கிட்டு இருக்க. அந்த போட்டோவை நாம எங்க எடுத்துக்கிட்டோம் தெரியல. எவனோ ஒருத்தவன் வந்து அந்த போட்டோவை ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கா? ஏன் மேல சந்தேகப்படுறியா நீ? சந்தேகப்படாம இருக்க முடியல. எம்எல்ஏ ஆகிறதுக்காக உங்க கட்சி ஆளே ஜெயிலுக்கு அனுப்பணும். நீ யாருக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? விட்டன் வையே, இவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கியா? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வாமா வா. உன்னை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக நாங்க ராத்திரி பகல இங்க கஷ்டப்பட்டு இருக்கோம். நீ நல்லா ஊரை சுத்திட்டு லேட்டா இங்க வரீங்களோ? பாவம், ஜாலியா சுத்தட்டும் விடுடா. ஏன் லேட்டா வந்தாங்கன்னா ஒரு முழுக்க போஸ்டரா ஒட்டி இருக்கே, பாக்கலையா நீ? ஆமா, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் தான். அதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? பிரச்சனை எங்களுக்கு இல்ல, கட்சிக்கு தான். நீங்க லவர்ஸ் ரெண்டு பேரும் எதிரும் புதிரமா இருந்தீங்கன்னா ஜனங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? நீ ஜெயிச்சா எம்எல்ஏ ஆயிடுவ, தோத்து போனா எம்எல்ஏ பொண்டாட்டி ஆயிடுவ. நஷ்டம் யாருக்கு? கட்சிக்கு தானே? அது அப்படி இல்ல. எலெக்ஷன்ல அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேரும் ஆப்போசிட்ட நிக்கிறத நம்ம பாக்கல. அப்படிதான். நீ என்னயா லவர்ஸ் சாக்கு போக்கு சொல்லி என்னமா பேசிட்டு இருக்க? அக்கா இடத்துக்கு வேற கேண்டிடேட்ட கொண்டு வரதுக்கு பிளான் ஆக்கும். அதுல என்ன தப்பு? கொண்டு வந்தா கட்சிக்கு தான் நல்லது. கட்சியோட மரியாதையாவது காப்பாத்திக்கலாம். அட, அதை ஏமா கட் பண்ணிட்டு இருக்க? கொடி தானே இங்க என்ன பேசிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போன் பண்ணிருப்பான். போ, அப்படி ஓரமா போய் இங்க என்ன பேசிட்டு இருக்கோன்னு அவங்கிட்ட சொல்லிட்டு வா. செவத்துல போஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் துளிர் விட்டு போச்சுல. ஹலோ, இங்க யாருக்கும் மீட்டர் ஆஃப் ஆகல. காதலா கட்சியான்னு நீ தான் முடிவு பண்ணி ஆகணும். ரவுடி அண்ட் எம்எல்ஏ மாதிரி லவ் அண்ட் எம்எல்ஏன்னு ரெண்டும் வேணும்னா இங்க நடக்காது. உன்னால முடியாதுன்னா நீ கட்சியை விட்டு போயிட்டே இரு. எல்லாம் கிளம்புங்க, நீங்க வாங்க சார். ரம்யா, பை எலெக்ஷன்ல ஆட்சியில இருக்கிறவங்க ஜெயிக்கணுங்கிறது எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல. இந்த பாவம் புண்ணியம்னு கணக்கு போட்டுட்டு உட்கார்ந்திருக்க முடியாதுமா? இல்ல சார், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். அத நீ சொல்ல கூடாதுமா, ஜனங்க சொல்லணும். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி நீ ஜெயிக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நீ என்ன பண்ணேங்கிறது முக்கியம் இல்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அத பொறுத்துதான் உன் எதிர்காலம் இருக்கு. உனக்கு நான் ரெண்டு நாள் டைம் தரேன், அதுக்குள்ள எல்லாம் உனக்கு சாதகமா இருக்கணும். அப்படி இல்லனா கேண்டிடேட்டை மாத்த வேண்டி இருக்குமா? இந்த அரசியலுக்குள்ள போனதுனாலதான் அப்பா இறந்து போயிட்டாருன்னு நீ சொல்ற. என்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக நம்ம அப்பா உயிர் தியாகம் செஞ்சிருக்காருன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எப்பவும் எனக்கு உங்களை விட வேற எதுவுமே பெருசு இல்லம்மா. இந்த எலெக்ஷனை முடிச்சுட்டு நானும் ரம்யாவும்
கல்யாணம் படிக்கலான்னு இருக்கோம். நீயே போய் பேசி